ஆல் இண்டியா ரேடியோ இன்றைய வருக வணக்கம் நிகழ்ச்சி விடுதலை போராட்ட வீரர் மாப்போ சிவஞானம் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சியாக மலர்கிறது. பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, வைத்து வணிகர் பல நாட்டினர் வந்தே, நத்தி நமக்கினிய பொருள் கொணந்தே, நத்தி நமக்கினிய பொருள் கொணந்தே. நம்மருள் வேடுவது மேற்கரையிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே. பனிமலையின் மீது உலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம். ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம், ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம். உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். நாங்கள் தோள் கொட்டுவோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சிலம்பு செல்வர் மாப்போசியின் பன்முக ஆளுமை குறித்து தஞ்சாவூர் கவிராயர் அவர்களுடன் ஒரு உரையாடல். உடன் உரையாடுபவர் அருணன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வணக்கம். என்ன என்ன அவருடைய சிறப்பு சொல்லுங்க, மாப்போசியினுடைய சிறப்பை சொல்லுங்களேன். மாப்போசியினுடைய சிறப்பு என்பது இந்த தமிழ்நாடு உள்ளவரை அவருடைய பேர் இருக்கும். ஏன்னா அந்த பேரை சூட்டியதே அவர் தான். சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அந்த பேரை மாற்றி இதை தமிழ்நாடு அப்படின்னு அழைப்பதற்காக எத்தனை எவ்வளவோ கிளர்ச்சிகள், எவ்வளோ போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்கார். அதெல்லாம் இன்றைய தலைமுறை இளம் தலைமுறைக்கு நம்ம சொல்லியாகணும். அது மட்டும் இல்லை, அது தமிழ்நாடுன்னு சொல்லும் போதே தமிழ்நாடுன்னு சொன்னால் போதும் அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. அதை கூட அவர் ஏற்றுக்கலை. தமிழ்நாடாவது தமிழ்நாடு அப்படின்ற உச்சரிப்பிலும் வார்த்தையிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக போராடி வெற்றி பெற்றவர் நம்முடைய மாப்போசி அவர்கள். அவர் எந்த அளவுக்கு படிச்சிருந்தார், அவருடைய இளமையில் வந்து ரொம்ப வறுமை இருந்ததாகவும், அவரால் வந்து தொடர்ந்து மேற்படிப்புக்கெல்லாம் போக முடியலையும் கேள்விப்படுறோம். அதை பற்றி அவருடைய அந்த பின்புலம் பற்றி சொல்லுங்களேன். ஆமாம், வறுமைன்னா சாதாரண வறுமை இல்லை. அவங்க அப்பாவுக்கு கல் இறக்கிற வேலை, இவரோடு சேர்ந்து 10 குழந்தைகள், அதில் 7 குழந்தைகள் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க வறுமையிலேயே இறந்து போகுது. 2nd வகுப்பு வரைக்கும் தான் இவர் படிச்சிருக்கிறாரு, முழுமையாக படித்தது. 3rd வகுப்பில் படிக்கிறதுக்கு புஸ்தகம் இல்லாதனால கொடும் வெயிலில் அந்த ஆசிரியர் வெளியில் அனுப்பிச்சிட்டார். இவர் தான் பின்னாளில் 140 புத்தகங்கள் எழுதினார்.
மொத்தம் அவர் எழுதிய பக்கங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 25,000 சொல்கிறாங்க. அதை விட கொடுமை என்னென்னா, 10 வயதுக்கு முன்னாடியே அவர் வேலைக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விட அந்த வறுமையினுடைய கொடுமை என்னவென்றால், பண தேவைக்காக மாப்பூசியை அந்த சிறுவனை கொண்டு போய் ஒரு கடையில் அடகு வச்சுருக்காங்க. அந்த அடகை மீட்பதற்காக 2 ஆண்டுகள் கழித்து அந்த 10 ரூபாயை சேகரித்து அப்புறம் கொடுத்து அவர் மீட்டிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள். அப்போல்லாம் குழந்தை தொழிலாளர் தடைச்சட்டமெல்லாம் கிடையாது. படிக்க வேண்டிய சின்னஞ்சிறு வயசுலேயே சிவஞானம் அவர்களை அனுப்பின வேலைக்கு என்னென்ன வேலைக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுற சித்தாள் அனுப்பிச்சிருக்கிறாங்க, பீடி சுட்டுக்கிற வேலை அந்த வேலைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க, அச்சுக்குக்கிற வேலைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க, நெசவு தொழில் பார்க்க அனுப்பியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அவருடைய வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு இப்போ ஒரு சிறு குழந்தையை, படிக்க வேண்டிய குழந்தையை அனுப்புகிற கொடுமை. 16 வயதில் அவர் பார்த்திங்கன்னா தானே சொந்தத்தில் தறி வாங்கி வீட்டில் நெசவு செய்ய ஆரம்பிச்சிட்டார். இந்த தொழிலை கள்ளிறக்கும் பணி பார்த்த அவருடைய தந்தையை, வேண்டாம் அந்த வேலையை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிதடிலாம் ஈடுபட்டு இருந்தார். அதெல்லாம் செய்யாதீங்க, இதை நீங்கள் நெசவு தொழில் கற்றுங்க என்கிட்டன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார். அதாவது தந்தைக்கு உபதேசம் செய்த கந்தனை பற்றி நமது புராணங்கள் சொல்கின்றன. ஆனால் தந்தைக்கு தொழிலையே கற்றுக் கொடுத்தவர் நமது மாப்பூசி அவர்கள் என்பது வியப்புக்குரியது. ஐயா, நீங்கள் மாப்பூசியை நேரில் பார்த்துருக்கீங்களா, அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? நிச்சயமா. அதாவது பல வருஷங்களுக்கு முன்னால் 90களின் தொடக்கத்தில் அவர் நான் சந்திச்சிருக்கேன், அவர் பேச்சை கேட்டிருக்கேன். ஆச்சா, அவர் காலமாகி கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷம் ஆயிடுச்சு. நான் சந்தித்து 30-32 வருஷம் இருக்கும். தமிழ் பல்கலைக்கழகத்தில் குடியிருப்பு வளாகத்தை திறந்து வைக்கிறதுக்காக அவரை துணைவேந்தர் கூப்பிட்டுருக்கார். அப்போ நாங்கள் பேராசிரியர்கள், அங்கே இருந்த பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், அங்கே வேலை பார்த்தவங்க ஒரு 10-12 பேர், மொத்தமே 20-25 பேர் தான் இருப்போம் அங்கே உட்காந்துருக்கோம். அப்போ பேச்சை தொடங்கும் போது என்ன சொல்லி தொடங்குறாருன்னா, நான் தமிழை எழுத்தண்ணி படித்தவன் அப்படின்னார். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓஹோ, ரொம்ப நுணுக்கமாக படித்து பார்ப்பு கொடுக்குன்னு பார்த்தா, நான் கம்பாஸ்டராக தான் வேலை பார்த்துக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறார். அப்புறம் அந்த முகம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குங்க. அவர் முகத்தை இப்போ கூட நீங்கள் புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தெளிவான முகத்தையும் பார்வையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த மீசை, அந்த வெள்ளை உடை, அந்த வெள்ளை துண்டு போத்திருக்கிற அழகு, அது நடந்து வருகிற அந்த பாந்தம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஞானி மாதிரி தான் இருப்பார். குழந்தை போலவும் இருப்பார். குழந்தையும் ஞானியும் குணத்தால் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து மாப்போசுக்கு பொருந்தும். இதை வந்து அவருடைய மணி விழாவில் மூதறிஞர் ராஜாஜியே சொல்லியிருக்கிறார், நீங்கள் யாருக்கு விழா எடுக்கிறீர்கள் தெரியுமா, ஒரு மகானுக்கு விழா எடுக்கிறீர்கள். இதெல்லாம் பெரிய விஷயம். அதனால் அவர் சந்திச்சிருக்கேன், அந்த பேச்சை கேட்டு நான் மெய் மறந்துருக்கேன். இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் பார்த்த தோற்றம் எப்படி இருந்தது, ஒரு கூட்டத்துக்காக ராஜாஜியை கூப்பிட போகிறார். அப்போ வந்து ராஜாஜி பார்த்த இவர் எப்படி இருந்தாரா, அப்போ வந்து உடம்புல மீசை இருந்தது, இப்போ மீசைக்குள்ளே உடம்பு இருக்கு. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். அதுக்கு அப்புறம் பின்னாடி இருந்தது இது, அதனால் எனக்கு பிடிக்கலப்பா, அப்போ ஒன்று அந்த மாதிரி அனுப்பிச்சிட்டேன். அந்த மாதிரி அவருடைய தோற்றம், அவருடைய பேச்சு மிக எளிமை, அவருடைய தோற்றம் அதை விட எளிமை. நான் மாப்போ சிவஞானம் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையை படிக்கும்பொழுது, அவர் பல போராட்டங்களை வந்து தன்னுடைய வாழ்க்கையை நெடுகிலும் நடத்தியிருக்கிறார். அந்த போராட்டங்களுடைய சிறப்பு பற்றி சொல்லுங்களேன். போராட்டம்னு சொல்லும்போது பொது வாழ்க்கையில் மட்டுமின்றி தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் சந்தித்த போராட்டங்கள் வந்து கணக்கில் அடங்காது. முதல்ல மனைவி மறைந்துடுறார், அதுக்கப்புறம் அன்னை இறந்தார், பிற்பாடு அவருடைய அதுதான் கொடுமை, அவருடைய ஆசை மகன் திருநாவுக்கரசு நடுவயதில் அவர் களமாயிடுறார். மகன் இறந்த துயரத்தை வந்து அவர் எப்படி மாற்றிக்கிட்டேன்னு சொல்கிறார் பாருங்கள். இலக்கியங்கள்லாம் தேடி படித்து எங்கெல்லாம் வந்து யாரெல்லாம் மகனை இறந்திருக்கிறார்கள், என்ன துயரம் பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இலக்கியத்தில் புத்திர சோகம்னு புத்தகம் எழுதியிருக்கார். இப்படி பொது வாழ்க்கையிலையும் தனி வாழ்க்கையிலையும் தன்னுடைய போராட்டங்களையும் தன்னுடைய துயரத்தையும் அவர் எதில் புதைச்சிக்கிட்டார் தெரியுமா, இலக்கியம் படைப்பதில் தான் படித்து. விடுதலை போராட்டத்தில் அவருடைய பங்கு முக்கியமானது. முக்கியமாக அவர் வயசு எதிர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடும் போது அவருக்கு வயசு 17. அப்போ வந்து ரொம்ப மும்முரமாக விடுதலை போராட்டம் நடந்திருந்த காலகட்டம். நிறைய அடித்தடியெல்லாம் வாங்கியிருக்கிறாரு, சிறைக்கெல்லாம் பலமுறை போயிருக்கிறாரு. கள்ளுக்கடை எதிர்ப்பு போராட்டம், கள்ளுக்கடை மறியலில் கலந்துகிட்டு இருக்காரு. எங்கள் அப்பா வந்து கல் இறக்கிறாரு, ஆனால் பிள்ளை என்ன பண்ணுறாரு, கல்லை எதிர்க்கிறார். இது ரொம்ப வியப்புக்குரியது. அது அப்பாவை தொடர்ந்து கல் இறக்கவே கூடாது முடிவு பண்ணி, அதனால் வறுமை வந்தாலும் சரி என்று சொல்லி வறுமை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதே மாதிரி எல்லை போராட்டம் இல்லைன்னா, இப்போ இவர் மாப்போசி அவர்கள் இல்லை என்றால் நமக்கு வந்து திருத்தணி கிடைத்திருக்காது, சென்னையே கிடைத்திருக்காத, மத்ராஸ் மனதே என்று சொன்னார்கள். இவர் என்ன சொன்னார், தணிகை தமிழருக்கே வேண்டிடத்தை விடமாட்டோம் என்றெல்லாம் கோஷங்கள் எழுப்பி அந்த எல்லை போராட்டம் நடத்தினார். அதில் வெற்றியும் பெற்றார். இப்போ ஒரு தொழிலாளியாக வாழ்க்கையை தொடங்கின மாப்போசி
இறுதி வரை தொழிலாளர். அவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தொழிற்சங்கவாதியா இருந்தார், தொழிற்சங்கவாதியா இருந்தார், ஒரு படைப்பாளியாக, ஒரு பாட்டாளியா இருந்து படைப்பாளியானவர் என்று உறுதியபட சொல்லலாம். அதுக்கு இவருடைய போராட்டங்கள் தான் காரணம், அதை வந்து நம்ம மறக்க முடியாது. இன்னொரு விஷயம் நான் சொல்லிவிடுறேன், இவர் எங்கேயாவது பட்டமளி புழாவுக்கெல்லாம் போறாருன்னு வச்சுக்கங்களேன், பல பட்டமளி புழா பெருவரைகள்லாம் அவருடைய புத்தகமாக வந்திருக்கு. அதில் எங்கே போனாலும் சொல்லுவார், மழைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்காத என்னை உங்கள் மத்தியிலே பேச வைத்தது எது என்று நினைக்கிறீர்கள்? என்னுடைய அறிவல்ல, தமிழ் மேல் நான் கொண்டிருந்த ஆர்வம், என்னுடைய கடின உழைப்பு, அதை சொல்லியாகணும். அவருடைய தமிழ் மீது அவருக்கு இருந்த பற்ற பற்றி சொன்னீங்க, தமிழ் இலக்கியத்துக்கு அவர் அளித்த பங்கு, அவர் ஆற்றிய பங்களிப்பை பற்றி சொல்லுங்கள். குறிப்பாக எல்லாருக்கும் தெரியும், சிலப்பதிகாரத்தை வந்து மக்கள் மத்தியில் வந்து இந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தது என்பது அவருக்கான ஒரு சிறப்பு. மற்ற வகையில் அவருடைய பங்களிப்பை பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் சிலப்பதிகாரம் சொன்னீங்க, அவருடைய சிலம்பு செல்வர்னு பேரே அதனால தான் வந்தது. அதே அவர் சிறையில் இருக்கும்போது தான் படித்தார். அவருடைய மொத்தம் வந்து சிலப்பதிகாரத்தை பற்றி மட்டுமே 13 நூல்கள் மேலே எழுதியிருக்கிறார். பெரிய ஆய்வு செய்திருக்கார் சிலப்பதிகாரம் பற்றி. என்னென்னா எளிமை, அவருடைய பேச்சை ஆழ்ந்த புலமை, எளிமை, இதுதான் அவருடைய சிறப்பு. அவருக்கு முதல் மகள் பிறந்தபோது அந்த குழந்தைக்கு கண்ணகின்னு பேர் வைக்கிறார். ரெண்டாவது மகள் பிறக்கும்போது மாதவின்னு வைக்கிறார். அதே மாதிரி வள்ளுவம் பற்றியும் கம்பராமாயணம் பற்றியும் மொழிச்சிந்தனைகள் பற்றியும் பாரதியார் பற்றியும் அவர் எழுதியதெல்லாம் பெரிய தமிழுக்கு பெரிய தொண்டு. எல்லாரும் பற்றி வள்ளலார் பற்றி, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடுங்கிற புத்தகத்துக்கு உங்களுக்கு சாகித்ய அகாதமி பரிசு கிடைச்சிருக்கு. இதில் வந்து விடுதலை போரில் தமிழகம்னு ஒரு நூல் நாங்கள் அவசியம் படிக்கணும். எல்லாரும் விடுதலை, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் எப்படி நடந்தது கண்டிப்பாக இந்த நூலை படிக்கணும், நிச்சயமாக படிக்கணும். அது வந்து 2000 பக்கம் இருக்கும் அது. அதே மாதிரி இவருடைய கதையை படிச்சுக்கிறதுக்கு இவர் சொற்கள்லேயே எனது போராட்டம் அப்படிங்கிற புத்தகம் அது வந்து ஒரு 1200 பக்கம் வாழ்க்கை வரலாறு. பக்கங்களுடைய எண்ணிக்கைக்காக சொல்லலை, அந்த அளவுக்கு எழுதி குவிச்சிருக்கிறார் அவர். ஆர்வம் தான் காரணம். இப்படி 90 வயதில் அவர் இறந்து போறாருங்க, 90 வயதில் இறக்கும் வரையிலும் அவர் எழுதி கொண்டிருக்கிறார். கடைசியாக அவர் எழுந்தது எம்ஜிஆர் பற்றி புத்தகம், 89 வயசுலேயே என்னமோ அந்த புத்தகம் வந்திருக்கு. அதே மாதிரி பாரதி மீது அளவற்ற காதல், அதனால் விளைந்த புத்தகங்களோ பல, வவுசி மீதும் வீரபாண்டிய கட்டபொம்மன் மீதும் அளவற்ற பக்தி. இதெல்லாம் வவுசியை பற்றி போராடமெல்லாம் சொல்லி சொல்லி கப்பலொட்டிய தமிழ்ன்ற பேர் நம்ம மனசில் பதிய வச்சவரே அவர் தான். தமிழ் முரசுங்கிற பேரில் மாத இதை நடத்தியிருக்கிறாரு, செங்கோல் நடத்தியிருக்கிறாருங்கிற புத்தகத்தில். தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த நகரங்கள்லாம் நம்ம கிடைச்சதே வந்து திருத்தணியும் சென்னையும் கிடைச்சதே அவருடைய போராட்டத்தின் விளைவு தானே. அதனால் இவருடைய இலக்கிய பங்களிப்பு என்பது மிகச்சிறந்தது, மறக்க முடியாதது. அவருடைய வாழ்க்கையில் நடந்த குறிப்பிடத்தகுந்த நம்ம வந்து மறக்க முடியாத சம்பவங்கள்னு இருக்கும் இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் ஒன்று ரெண்டு சொல்லுங்களேன். சுவையான சம்பவங்கள்னால் உண்மையிலேயே சுவையான சம்பவம் ஒன்று சொல்கிறேன். அதாவது அந்த காலத்தில் அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருந்தாங்க, ஒரு திருமண விருந்துக்கு அங்கே போயிருக்கிறாரு. அங்கே வந்து ஜவ்வரிசி பாயாசம் போட்டாங்க. அது பாயாசத்தை சாப்பிட்றதுக்கு முந்தி முன்னாடி உட்கார்ந்தவர் இவரே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த அன்பர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கார், என்ன பார்க்குறீங்க? இல்லை எனக்கு ஒரு சந்தேகம், என்ன இந்த பாயசத்தை இந்த மீசையை வச்சுக்கிட்டு இங்கே எப்படி சாப்பிட போகிறீங்க? எப்படி குடிக்க முடியும்? எப்படி குடிக்க முடியும்? உடனே பாதி அதிலே ஒட்டிக்க மாட்டேங்குமே. உடனே இவர் என்ன சொன்னாரா, அவ்வளோதானே இந்த காட்டம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நான் அப்படியே அனாயசமாக வந்து மீசையை கொஞ்சம் விதைக்கு அப்படி தூக்கி விட்டுக்கிட்டு இன்னொரு கையால் பாயசத்தை சாப்பிட்றாரு. சாப்பிட்டுவிட்டு அந்த மீசையெல்லாம் தொடச்சிக்கிட்டு நீ விட்டுவிட்டார். ஸோ இது ஒரு நிகழ்வு. அப்புறம் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பெண்களை வந்து ஸ்ரீமதி, குமாரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் தான் முதன் முதல்ல செல்வி என்று அந்த பெயரை சொன்னார், திருமதி செல்வி என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னவர். அது மாதிரி வஉசியுடைய பெருமையை விளக்கிற கப்பலோட்டிய தமிழன் வந்து திரைப்படமாக வந்தது. அது அந்த நாடகமாக வந்தது, அது பின்னாடி திரைப்படமாக வந்தது. அதில் வந்து சிவாஜி நடிச்சிருப்பார். நடிகர் தலம் சிவாஜி அவர்களே என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ படங்கள்லாம் நடிச்சிருக்கேன் ஆனால் கப்பலூட்டிய தமிழனுக்கு இணையான படத்தில் நடித்தது கிடையாதுங்கிறது. மற்றொன்று இந்த விழாக்களுக்கெல்லாம் அவர் அழைச்சிட்டு போவாங்க இல்லையா, அப்போ வந்து பேசுகிற பொழுது கம்பராமாயணத்தை பற்றி ஒரு விழா நடந்தது. அப்போ வந்து அரசியல் குந்தளிப்பான காலகட்டம், அதில் வந்து இவரை கூப்பிட்டு பேச சொல்லியிருக்கிறாங்க. பலரும் பல தலைப்புகளில் பேசுகிறாங்க. இவர் என்ன சொன்னார், என்னுடைய தலைப்பு அரசியல் சூழ்ச்சினார். ஐயோ இவர் எங்கே பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிச்சுருவாரோ அப்படின்னு நினச்ச போது
முழுக்க முழுக்க கூனியை பத்தியே பேசினாராம். ராமாயணத்துல வர ராமாயணத்துல வர சூழ்ச்சியை பத்தி பேசினாராம். ஆனா அதெல்லாம் அந்த சிறப்பான விஷயங்கள். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி பிதற்றலன்றி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்திற்குள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி கிளியே நாளில் மறப்பாரடி சேலை என்றும் உப்பென்றும் சேனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் செப்பி திரிவாரடி கிளியே செய்வதறியாரடி கிளியே செய்வதறியாரடி பேசலன்றி பழமை பழமை என்று பாவனை பேசலன்றி பழமை இருந்த நிலை கிளியே பாமரேதறிவார் கிளியே பாமரேதறிவார் சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தையிறங்காரடி கிளியே செம்மை மறந்தாரடி கிளியே செம்மை மறந்தாரடி தாயை கொல்லும் பஞ்சத்தை தடுக்க முயற்சியுறார் தாயை கொல்லும் பஞ்சத்தை தடுக்க முயற்சியுறார் வாயை திறந்து சும்மா கிளியே வந்தே மாதரம் என்பார் வந்தே மாதரம் என்பார் வந்தே மாதரம் என்பார் மாப்போசியுடன் ஒரு நாள் கூறுகிறார் முனைவர் தி பரமேஸ்வரி மாப்போசியினுடைய ஒரு நாள் நிகழ்வை நான் முதலில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஏன்னா நாம இன்னைக்கு அந்த ஒரு ஒழுங்கு அப்படிங்கறது நமக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு உரையாடலுக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு ஒரு சின்ன ஒழுங்கு வந்து ஒரு நாள் வாழ்க்கைக்கு நமக்கு எவ்வளவு தேவையா இருக்கு அப்படிங்கிறதுக்கு எங்க தாத்தா ஒரு பெரிய உதாரணம். 40 வயதுலதான் அவர் சிலப்பதிகாரத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். ஆனா ஒரு பின்னால வந்து ஒரு சிலம்பு செல்வர் அப்படின்னு அவரால் பெயர் எடுக்க முடியுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உழைப்பு எனக்கு இன்னைக்கு நினைக்கிற பொழுதும் பிரமிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ எனக்கு இப்போ ஒரு பெரிய முன்னுதாரணமாக நான் அவரை தான் எடுத்துக்கிறேன். 40 வயதுல கூட ஒருத்தரால படிச்சு இந்த அளவுக்கு முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய மாணவர்களுக்கும் சொல்லுகின்றேன்.
அதற்கு அவரிடம் இருந்த அந்த ஒழுங்கு மிக முக்கியமான ஒரு காரணம். காலையில 5:30-6 மணிக்குள்ள அவர் எழுந்துப்பாங்க. எழுந்துட்டாங்கன்னா காலையில உடனே ஒரு தண்ணீர் குடிச்சிட்டு ஒரு நடைப்பயிற்சி வீட்டுக்குள்ளேயே நடப்பாங்க. வீட்டை ஒட்டி இருக்கக்கூடிய தெருவுலையும் வீட்டுக்குள்ளேயுமா கொஞ்ச நேரம் நடப்பாங்க. தேநீர் அருந்தக்கூடிய பழக்கம் அவருக்கு கிடையாது, வெந்நீர் மட்டும்தான் குடிப்பாங்க. நடந்துட்டு வந்து செய்தித்தாள் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 4-5 செய்தித்தாள்களை வாசிக்கிறதும் கூட நாங்க எல்லாருமே உட்கார்ந்துருப்போம். அப்ப அது பற்றின அவருடைய கருத்துக்களை சொல்றதோட எங்களுடைய கருத்துக்களையும் கேட்பாரு. அதுல இதை இப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாரு. அவருடைய அந்த எழுந்து அவருடைய அந்த நடைப்பயிற்சி முழுக்க அவர் கூட அந்த வானொலி இருக்கும், அதுல இருந்து பாடல்கள் கேட்டுட்டு நடக்கிறது அவருக்கு ஒரு பழக்கம். அதுக்கு பிறகு சரியா 8:30 மணிக்கு அவர் காலை உணவு எடுத்துக்குவாங்க. அவருக்கு அந்த வயிற்று வலி சிக்கல் இருந்ததுனால அந்த சரியான நேரத்துல உணவு எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்பவும் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த 8:30 மணிக்கு காலை உணவுங்கிறது ஒரு 2 இட்லி சாப்பிடுவார், அதுதான் அவருடைய காலை உணவு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எந்த வேற வெளிக்கூட்டம் எதுவும் இல்லை அப்படின்னா வாசிப்பு, செங்கோலுக்காக எழுதுவது, அந்த மாதிரி அந்த நாள் இருக்கும், அந்த காலை நேரம் அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா அன்னைக்கு ஒருவேளை சட்ட மேலவை இருக்கு அல்லது ஏதாவது கூட்டம் இருக்கு அப்படின்னா அதற்கு கிளம்பி போயிட்டு திரும்பி வருவாங்க. மதிய உணவு அதே போல 12:30 மணியிலிருந்து 1 மணி வரையிலையும் மதிய உணவு எடுத்துக்குவாங்க. அப்ப நிறைய காய்கறிகளும் குறைந்த அரிசி சோறும் கீரையும் கண்டிப்பா அதுல இருக்கும். காரம் மிக மிக குறைவாக இருக்கும். இதுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு உறக்கம். இந்த இடையில நடுவுல நாங்க எல்லாரும் அவரோட பேரன் பேச்சிகள் எல்லாரும் அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு பேசிட்டு இருப்போம். அவர் எங்களுக்காக பாடல்கள் பாடி காட்டுவாரு, சின்ன சின்ன கதைகள் சொல்லுவாரு. அது ஒரு ஒரு 10-15 நிமிடம் பிறகு ஒரு சின்ன உறக்கத்துக்கு போவாங்க, தூங்கி எழுந்துப்பாங்க. எழுந்துட்டாங்கன்னா 4 மணிக்கு மறுபடியும் மாலை செய்தித்தாள். நண்பர்கள் வருவாங்க, அவங்களோட வீட்லயும் உரையாடிட்டு இருப்பாங்க அல்லது கடற்கரைக்கு போவாங்க. அவர் சுவாகத் ஹோட்டலுக்கு போறது ரொம்ப பிரபலம். அங்க போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு கடற்கரையில உக்காந்து நண்பர்கள் வட்டத்தோட பேசுவாங்க. டி கே பகவதி, டி கே சண்முகம், கூசா கிருஷ்ணமூர்த்தி, கூமா பாலசுப்ரமணியம், பேசு மணி போன்ற அறிஞர்கள் எல்லாமே அவருடைய நண்பர்கள் வட்டத்துல இருந்திருக்காங்க. அது எல்லாமும் நானும் கேட்டு வளர்ந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு நினைக்கிற போது ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. மாலை நேரத்துல வேற ஏதாவது கூட்டங்கள் இருந்ததுன்னா அங்க போயிட்டு வருவாங்க. பல கூட்டங்களுக்கு அவரோட நான் போயிருக்கேன். வரும்பொழுது அந்த கூட்டம் எப்படி நடந்தது, நான் அதுல என்னெல்லாம் கவனிச்சேன், கேட்டேன், அவருடைய பேச்சு அன்னைக்கு எப்படி இருந்தது, இப்படிலாம் என்னோட உரையாடிக்கிட்டே வருவாரு. பிறகு கொஞ்ச நேரம் தொலைக்காட்சியை பார்த்துட்டு இரவு உணவு ஒரு 8:30 மணிக்கு சரியா, மறுபடியும் அதே 2 இட்லி சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு சின்ன நடைப்பயிற்சி வீட்டுக்குள்ளேயே. பிறகு திருவாசகம் படிப்பாங்க, சிவபுராணம் பார்க்காம கை கூட்டி சொல்லிட்டு பிறகு ஒரு 10 மணி போல படுத்து தூங்கிடுவாங்க. மறுபடியும் அடுத்த நாள் காலை. இதுதான் அவருடைய ஒரு ஒரு அன்றாட நிகழ்வு. அதுல அவருக்கு வந்த கடிதங்கள், அப்புறம் அவர் எடுத்திருக்கிற குறிப்புகள், இது எல்லாத்தையுமே தனித்தனியா ஃபைல் போட்டு அவர் பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் நான் பிறகு எனக்கு பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த அலமாரிகளை எல்லாம் அவருடைய மறைவுக்கு பிறகு அடுக்கிற பொழுது இதெல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் எவ்வளவு ஒழுங்கா செஞ்சிருக்கிறாங்க, ஒரு சின்ன மெடிக்கல் பில்லுல இருந்து எல்லாத்தையுமே பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்க, அன்றாட செலவுகளை எழுதி வச்சிருந்தாங்க. அவருக்கு வந்த கடிதங்கள், அந்த முக்கியமான கடிதங்களுக்கு அவர் என்ன பதில் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல இருந்து குறிப்பு, அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பதிவு செய்யறது, ஒரு அன்றாட வாழ்க்கையை வந்து ஒரு ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கறத வந்து இன்னைக்கு நான் ரொம்ப பிரமிப்பா பாக்குறேன். இது வந்து இந்த ஒழுங்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு தேவை, நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறோம் அல்லது ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அதற்கு இந்த ஒழுங்கு நமக்கு எவ்வளவு தேவையாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால ஒவ்வொரு நாளுமே இதை இப்படி நம்முடைய வாழ்க்கையும் ஒழுங்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் எனக்கும் சொல்லிக்கிறேன், என்னுடைய மாணவர்களுக்கும் நண்பர்களுக்கும் கூட நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கு வானொலி மூலமாக உங்களுடனும் இதை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
தனிப்பட்ட சில சம்பவங்கள் அப்படின்னா ரெண்டு சம்பவங்கள் எனக்கு ரொம்ப முக்கியமானதாப்படுது. ரொம்ப சின்ன நிகழ்வுகள் தான். நான் வந்து தாத்தாவோட உரையாடுறதுல எனக்கு எப்பவுமே பெரும் மகிழ்ச்சி. இலக்கியத்துல ஒரு ஆர்வம் இருந்ததுனால அவர் பேசுறத கேட்பேன். அவருக்கும் அவர் சொல்றத கேட்கிற செவிகள் ரொம்ப முக்கியம். அப்ப நண்பர்கள் இல்லாத ஒரு நேரங்கள்ல பேசுற பொழுது என்கிட்ட நிறைய பேசுவாங்க. அப்படி பேசுற பொழுது நான் ரொம்ப இயல்பா கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கேன் போல இருக்கு. எனக்கு அது தெரியல. அவர் உட்காந்துருப்பாரு, பக்கத்துல நானும் உட்காந்துட்டு இருப்பேன். கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு அது தப்பு அப்படின்லாம் நான் யோசிக்கல. அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பிரதி கூட எனக்கு கிடையாது. ஆனா ஒரு முறை தாத்தாவுடைய நண்பர் ஒருத்தர் ரொம்ப தயங்கி தயங்கி என்கிட்ட வந்து, நீ இந்த மாதிரி கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறமா, உங்க பாட்டி வந்து திட்டுறாங்க, மரியாதை இல்லை அப்படின்னு, அதனால அப்படி செய்யாத அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அதை வந்து கவனிச்சேன். ஆனா இயல்புல கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்தாலும் மறுபடியும் இயல்புல கால் மேல கால் போட்டுதான் உட்காந்தேன். மறுபடியும் அதற்காக நான் கண்டிக்கப்பட்டேன். அப்ப தாத்தா வந்து அதை கவனிச்சுட்டு, அவ கால் மேல அவ கால் போட்டுக்கிறா, அதை எதுக்கு நீங்க வந்து தொடர்ச்சி அதை பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிக்கிறீங்க, அத அந்த அந்த நிமிஷமே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அதுல இருந்து என்னை காப்பாத்தினாங்க. பிறகு நான் வந்து பூப்பெய்திய நேரம், அதற்கான வீட்டு சடங்குகள்ல ஒரு மாதிரி நான் ரொம்ப சங்கடமாக உணர்ந்த நேரத்துல அன்று மாலை என்னை கூட்டு வந்து ஹாலில் உட்கார வச்சு கலைக்களஞ்சியத்தை கொண்டு வா அப்படின்னாங்க. கலைக்களஞ்சியம் தொகுதி கொண்டு போனேன். கொண்டு போனப்ப அதில் வந்து மாத விளக்கு அப்படின்னு போட்டிருக்கோம், அதை எடு அப்படின்னு சொன்னாங்க. அது திரிச்சேன். திரிச்சப்ப அதை நீ முதல்ல படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது தொடர்பான சில விளக்கங்களை கொடுத்து, இது வந்து ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய ஒரு அறிவியல் விஷயம், நம்முடைய உடலில் நடக்கக்கூடிய ஒரு சுழற்சி, அதை சரியாக நீ புரிஞ்சிட்டு அதை எடுத்துக்கோ, அதை அப்ப இந்த சங்கடங்களை எப்படி நீங்க சமாளிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன குடும்ப நிகழ்வுகள், உனக்கு பிடிச்ச உணவு கொடுக்கறது, அலங்கரிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு மகிழ்ச்சிக்காக செய்யறது தான். அது இப்ப இந்த சடங்குகளா மாறி நமக்கு அந்த சடங்குகளே இன்னைக்கு சங்கடத்தை கொடுக்குது அப்படிங்கறதெல்லாம் ஒரு உரையாடலாக என்னோட பேசி அதுல நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாமும் பதில் சொல்லி, அது இயல்பான ஒரு விஷயம் அப்படிங்கறத சொல்லி என்னை ரொம்ப இயல்பா உணர வச்சாங்க. அவர்கிட்ட இதெல்லாம் பேசலாம், இதெல்லாம் கேட்க கூடாது அப்படிலாம் எதுவுமே இல்லை. என்னோட திருமணத்துக்கு முன்னாடி கூட கூப்பிட்டு யாரையாவது காதலிக்கிறியா அப்படின்லாம் கேட்டுதான் திருமணத்துக்கே தொடங்கினாங்க. அப்படி ஒரு தந்தை இல்லாத எனக்கு ஒரு தாயாக, தந்தையாக, தாத்தாவாக, ஆஸ்தானாக, தோழனாக, எல்லாமாகவும் இருந்தவர், எதையுமே அவர்கிட்ட நான் இதை சொல்லலாமா அப்படின்னு தயங்கினதே கிடையாது. அப்படி ஒரு ஆளுமை, அப்படி ஒரு ஆளுமே எனக்கு தாத்தாவாக இருந்தாரு, அவருக்கு நான் பேத்தியா பிறந்திருக்கேன் அப்படிங்கிறத நினைச்சு ஒவ்வொரு நாளும் அந்த பேரு எனக்கு கிடைத்ததற்காக நான் மகிழ்கிறேன். அதற்கு தகுதி உடையவளாக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உழைக்கிறேன். இந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் மீண்டும் எனக்கு நானே நான் நினைவூட்டிக் கொள்வதற்கும் வாய்ப்பு கொடுத்த சென்னை வானொலி நிலையத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேயர்களே, இன்றைய வருக வணக்கம் நிகழ்ச்சி விடுதலை போராட்ட வீரர் மாப்போ சிவஞானம் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சியாக மலர்ந்தது. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.